Good evening, children. In yesterday's class, we have seen up to second sum in exercise number 1.2. And in today's class, we are going to see the next sum, that is exercise number 1.2, sum number 3. Exercise number 1.2, sum number 3. The heading is, which of the following sets are equivalent, unequal, which of the following sets are equivalent or unequal or equal sets? So which of the following sets are equivalent or unequal or equal sets? Look at the first question. What is given? A equal to the set of vowels in English alphabets. And second one, B equal to the set of all letters in the word vowel. So here, which of the following sets are equivalent or equal sets? Equivalent, unequal, equal sets அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு செட்டும் ஈக்குவலண்டா ஈக்குவலா அன்இக்குவலான்னு சொல்லி கேக்குறாங்க. ஈக்குவலண்ட் ஈக்குவல் அன்இக்குவல் அப்படினா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஈக்குவலண்ட் செட்ஸ் அப்படினா ரெண்டு செட்ஸ் ஈக்குவலா இருக்கிற மாதிரி, ஈக்குவல் கிடையாது. அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமா இருக்கும் பட் சேம் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமா இருக்கும் பட் சேம் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்ன? ஈக்குவலண்ட் செட்ஸ். அடுத்து அன்இக்குவல். அன்இக்குவல்னா மேல இருக்க செட்டுக்கும் கீழ இருக்க செட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுல வேற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும், வேற எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதுல வேற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும், இதுல வேற எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருந்ததுனா அதுக்கு பேர் அன்இக்குவல் செட். ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சேம் எலிமெண்ட்ஸும் இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், செட் ஏல 1 2 3 4 5னா செட் பிலயும் வந்துட்டு 1 2 3 4 5 தான். மேபி அந்த ஆர்டர் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கலாம், 5 4 2 3 1 அந்த மாதிரி மாறி இருக்கலாமே தவிர்த்து, பட் சேம் எலமெண்ட்ஸ் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரெண்டு செட்லயுமே இருந்ததுன்னா அந்த செட்ஸுக்கு பேர் ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒன்ஸ் அகைன், ஈக்குவலண்ட்னா என்ன? சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கணும் பட் சேம் எலமெண்ட்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செகண்ட், அன்இக்குவல்னா என்ன? ரெண்டு செட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. மூணாவது, ஈக்குவல் செட்ஸ்னா என்ன? ரெண்டுத்துக்கும் சேம் எலமெண்ட்ஸ் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். சரி, நம்ம லிசன் டு தி க்வெஸ்சன். செட் ஏ ஈக்குவல் டு தி செட் ஆஃப் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பாபெட். இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ் இருக்கக்கூடிய வவல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஏ, இ, ஐ, ஓ, யு, தீஸ் ஆர் த ஆல்பாபெட்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ் விச் ஆர் வவல், இஸ்ன்ட் இட்? அண்ட் நவ் கோ ஃபார் தி செட் டி, தி செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் தி வேர்ட் வவல். வவல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றோம். அப்ப வி, ஓ, டபிள்யூ, இ, எல், இதுல அஞ்சு லெட்டர், இதுல அஞ்சு லெட்டர் இருக்கு. பட் வார்த்தைகள் வேற வேறையா இருக்கு. ஒன்னு ரெண்டு வந்துட்டு கரெக்டா இருக்கு, பட் நீங்க அப்படி கணக்கை போடக்கூடாது. சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு பட் எலமெண்ட்ஸ் வேற வேறையா இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா ஈக்குவலண்ட் செட் தான். தேர்ஃபோர் செட் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலண்ட் செட்ஸ். ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலண்ட் செட்ஸ். தென் செகண்ட் சம், செகண்ட் சம், செட் சி ஈக்குவல் டு, செட் சி ஈக்குவல் டு 2 3 4 5 அண்ட் செட் டி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் 1 less than x less than 5. ஸோ ஹியர் ஒன் செட் இஸ் கிவன் டைரக்ட்லி இன் ரோஸ்டர் ஃபார்ம் அண்ட் அனதர் செட் இஸ் கிவன் இன் செட் பில்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க, 2 3 4 5 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. பட் நீங்க இந்த செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத நீங்க ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்தணும். மாத்தினீங்கன்னா என்னன்னு வரும்? செட் டி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸ். எக்ஸ் டிஃபைன்ஸ் த எலமெண்ட். இந்த எக்ஸ் என்னன்றது இங்க கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 0 1 2 3 எக்ஸெட்ரா. அப்ப அதுல 1 less than x less than 2னா எக்ஸ் உடைய வேல்யூ, அதாவது எலமெண்ட்ஸ் 1க்கும் 5க்கும் நடுவில் இருக்குன்றோம். 1க்கும் 5க்கும் நடுவில் என்னென்ன இருக்கும்? 2 இருக்கும் 3 இருக்கும் 4 இருக்கும். எந்த இடத்துலயுமே நமக்கு 5 வரல. கரெக்டா பாத்துக்கோங்க. எஸ்,
எங்கயுமே ஈக்குவல் டு தரல இங்க ஈக்குவல் டு கொடுத்திருந்தானா 5 சேர்த்திருப்பீங்க இங்க ஈக்குவல் டு கொடுக்காதனால 5 சேர்த்தல 2 3 4 அப்படி தான் போட்டுருக்கீங்க சரி இப்ப பாருங்க இங்க 2 3 4 இங்க 2 3 4 5 இருக்கு சாரி இங்க 2 3 4 5 இங்க 2 3 4 இருக்கு இங்க நாலு எலமெண்ட் இங்க மூணு எலமெண்ட் அப்ப நீங்க இது ஈக்குவல்லி சேர்த்த கூடாது ஈக்குவல்லி சேர்த்த கூடாது இது அன்ஈக்குவல் செட்ஸ் சரியா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேற வேறயா இருக்கு அப்போ செட் சி அண்ட் டி ஆர் அன்ஈக்குவல் செட்ஸ் set c and d are unequal sets clear the next third sum x equals x such that x is a letter in the word life x such that x is a letter in the word life second y equal to f I l e these are the four letters given x such that x is a letter in the word file life என்ற வேர்ட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் செட் x அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அப்ப தனித்தனியா எடுத்து எழுதுங்க ரோஸ்டர் ஃபார்ம்ல மாத்தும் போது x is equal to l வரும் I வரும் f வரும் e வரும் L I F E. Here also L I F E. Four elements. Since the number of elements are same and also the elements are same, these two sets are considered as equal sets. Number of elements are same are there. Elements are same are there. Up in the two sets, what sets are equivalent sets? Therefore, X and Y are equal sets. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார் இது ஈக்குவல் செட் தானா இது ஈக்குவலன்ட்னு சொல்ல கூடாது கண்டிப்பா சொல்லணும் ஈக்குவல் செட்ஸ் னு ஈக்குவலன்ட்னு சொல்லலாம் பட் ஈக்குவலன்ட் செட்ஸ் னு ஈக்குவல் செட்ஸ் னு சொல்ல முடியாது ரைட் தி நெக்ஸ்ட் சம் நம்பர் 4 சம் நம்பர் 4 G equals x such that x is a prime number. X such that x is a prime number and 3 less than x less than 23. And set H equals x such that x is a divisor of 18. So x such that x is a prime number. And x less than 3 less than x less than 23 and second one h is x such that x is a divisor of 18 அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரி இங்க பாப்போம் g செட் எடுத்துக்கோங்க பிரைம் நம்பரா இருக்கணும் 3 க்கு 23 க்கு நடுவுல இருக்கணும் அப்ப என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் 5 வரும் பிரைம் நம்பர் 7 வரும் வேற என்ன எலிமெண்ட்ஸ் வரும் 8 வராது 9 வராது 10 வராது 11 வரும் 13 வரும் 17 வரும் 19 வரும் 21 வராது 22 23 வரக்கூடாது ஏன்னா இங்க ஈக்குவல் டு சைன் தரல கொடுத்திருந்தா 23 எடுத்துக்கலாம் கொடுக்காதனால நீ 23 எடுத்துக்க கூடாது we should stop here and go for the h now divisor of 18 எது எதெல்லாம் 18 ஆல டிவைட் ஆகும் நோ என்ன நம்பர் எல்லாம் 18 ஆ டிவைட் பண்ணனும் 1 டிவைட் பண்ணனும் 2 3 and 4 கிடையாது 5 கிடையாது 6 7 கிடையாது 8 கிடையாது 9 10 11 12 13 எல்லாம் கிடையாது டைரக்டா 18 தான் சோ கண்டிப்பா இது ரெண்டுத்துல சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு நீங்க பாருங்க 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு பட் சேம் எலிமெண்ட்ஸ் கிடையாது அப்படி இருந்தா இதுக்கு பேர் என்னன்னு சொன்னா ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படினு சொல்லிட்டு சொன்னேன் தேர்ஃபோர் g and h are equivalent sets g and h are equivalent sets the next fourth sum identify the following sets நல் செட் ஆர் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ஆஸ் நல் செட் ஆர் சிங்கிள்டன் செட் சோ நல் செட் என்னன்னு தெரியும் என்னன்னு உங்களுக்கே தெரியும் a set which does not contain any element is called as a null set and what is a singleton set a set
which has only one element is called as singleton set. Elements ஏ இல்லனா அது null set. ஒரு element இருந்ததுனா அதுக்கு பேர் என்ன? Singleton set. Okay, let me say one by one. Let us see the sum one by one. The first sum, set A equals x such that x belongs to natural number 1 less than x less than 2 அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்? Xன்றது element define பண்ணது. Xன்றது என்னவா? Natural number. எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கணுமா? 1 க்கும் 2 க்கும் நடுவுல இருக்கணும்ன்றாங்க. 1 க்கும் 2 க்கும் நடுவுல natural number எப்படி வரும்? ரேஷனல் நம்பர் வேணா நமக்கு வரும். பட் 1 ஒரு நேச்சுரல் நம்பர், 2ன்றது அடுத்த கன்சிகியூட்டிவ் நேச்சுரல் நம்பர். 1 க்கும் 2 க்கும் நடுவுல வந்து எந்த நேச்சுரல் நம்பரும் வராது. அப்போ A equal to empty set. There are no elements in this set. Therefore set A is null set. Set A is null set. Then second one, set B equals the set of all even natural numbers which are not divisible by 2. The set of all even natural numbers which are not divisible by 2 nu ketirukanga appo na enna artham natural numbers even natural numbers ah irukanum ana 2 ala divide aga koodadhu nu solli kuduthirukanga 2 ala divide agada natural numbers varadhu illaya endha even natural numbers ah irundhalum even number ah irundhadna kandippa vandra adha edala divide aagum 2 ala divide aganum appo 2 ala divide agada even natural number indrathu onnu kedaiyadhu appo enna seiyalam set b equals empty set poturalam ipdi potutinga enna ezhudalam set b is null set. Clear? Then sum number 3. C equals 0. So இது வந்து empty set-ஐ consider பண்ணாதீங்க because 0 is a element. 0ன்றதே ஒரு element தான். அப்ப இத நீ என்னவா கன்சிடர் பண்ணனும்னா singleton set-ஆ கன்சிடர் பண்ணனும். ஒரு element உள்ள இருக்கா இல்லையா? இந்த ஒரு element இருக்குறனால this 0 should be considered as a singleton set. So C is a singleton set. Then fourth one, set D equal to the set of all triangles having 4 sides. The set of all triangles having 4 sides. There is no possibility, isn't it? Set of all triangles having 4 sides. 4 sides வச்சிட்டு triangle வரதுக்கான chance-ஏ கிடையாது. ஏன்னா triangle னாலே 3 sides தான் இருந்தாங்க. 4 sides இருக்கு அப்படினா that should be considered as a quadrilateral. So there are no possibilities. So set D equal to you can put empty set. அப்போ it is again a null set. Set D is a null set. Clear with the idea?